வெல்கம் டு பாஸ்வேர்டு இது உங்களுக்கான கி என் அன்பிற்குரிய பெற்றோர்களே நீங்க உங்க குழந்தைங்களை நல்வழிப்படுத்துறதுக்காகவும் சில விஷயங்களை செய்ய வைக்கிறதுக்காகவும் சில விஷயங்களை செய்யாம இருக்கிறதுக்காகவும் அவங்க கிட்ட கோவப்படுறீங்க இந்த கோவத்தை பல வகையில காட்டுறீங்க அடிக்கிறது திட்டுறது முறைக்கிறது மிரட்டுறது அடுத்த தடவை எங்க கிட்ட முன்னாடி அதோட விளைவுகளை முழுசா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க ஆமாங்க நம்ம வீடுகள்ல அப்பப்ப நடக்கிற விஷயம்தான் ரெண்டு பூடு போட்டா நம்ம சொல்கிறத உடனே கேட்பாங்க நாளைக்கும் இந்த விஷயத்த திரும்ப செய்ய மாட்டாங்க இல்ல நம்ம சொல்கிறத கரெக்டாக செய்வாங்கன்னு நம்பிதான் நம்ம கோவப்படுறோம் இது அப்போதைக்கு வேணா நல்ல ரிசல்ட்டை தரலாம் எங்க நம்ம அடிச்சிடுவோமோ திட்டிடுவோமோன்னு பயந்து ஒழுங்கா இருப்பாங்களே தவிர ஏன் நம்ம இதை செய்யணும் ஏன் இதை செய்யக்கூடாதுன்ற புரிதல் நிச்சயமா ஏற்பட்டிருக்காது நம்மளால் எல்லா நேரமும் அவங்கள கண்காணிச்சுட்டு அவங்க கூடவே இருக்க முடியுமா அப்போது நம்ம இல்லாத நேரங்களில் எப்படி அது மட்டும் இல்லாமல் வளர வளர நம்ம கிட்டேந்து மறைக்க ஆரம்பிப்பாங்க பொய் சொல்ல கற்றுக்குவாங்க அதுக்கப்புறமா அவங்கள நல்வழிப்படுத்துறதுன்றது நமக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் ஆயிடுது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் குழந்தைங்களோட மூளை இந்த அடி திட்டெல்லாம் எப்படி எடுத்துக்கும்னா ஒரு அச்சுறுத்தலாக எடுத்துக்கும் இந்த மாதிரி சூழலில் காட்டுசால் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்கும் காட்டுசால்ன்றது நமக்கு ஆபத்து வரும்போது நம்மளை தற்காத்துக்க தேவையான ஒரு ஹார்மோன் அந்த ஆபத்துல இருந்து நாம் தப்பிக்க அல்லது எதிர்த்து போராட நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுக்க உதவுது ஒன்ஸ் நாம் அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சுட்டா காட்டுசால் லெவல் குறைஞ்சு நார்மல் ஆயிடும் ஆனால் பெற்றோர்களால் ஏற்படுற வலி அவங்கள தீர்க்க முடியாத ஒரு முரண்பாட்டுக்கு ஆளாக்குது ஏன் அப்படின்னா நம்ம பறக்கும் நம்ம ஜீன்ஸ்ல இருக்கிற ஒரு விஷயம்தான் ஒரு ஆபத்துன்னு உணர்ந்தா பாதுகாப்புக்காக நாம தேடி போறது நம்ம பெற்றோர்களை தான் ஆனா பெற்றோர்களே அதுக்கு காரணமா இருந்தா அது அவங்க மூளைய பயங்கரமா குழப்பும் ஒரு பக்கம் அந்த வழியில இருந்து தப்பிக்க நம்மளை விட்டு தள்ளி போக தூண்டும் இன்னொரு பக்கம் பாதுகாப்புக்காக நம்ம கிட்டையே போக சொல்லும் இந்த முரண் அவங்கள பயங்கரமா குழப்பிடும் இப்போ அவங்க கிட்ட ஒரு தீர்வுமே கிடையாது அவங்க மூளை ஒழுங்கற்று செயல்படுற ஒரு நிலையில் இருக்கும் ஸோ கார்டிசாலும் சுரந்து அவங்க ஒரு டிஸ்ஆர்கனைஸ்ட் இன்டர்னல் ஸ்டேட்டில் இருக்கும்போது கார்டிசால் லெவல் நார்மல் ஆகுறதுல பிரச்சனை ஏற்படுது கார்டிசால் ஒரு அளவுக்கு மேலே போனால் நச்சா செயல்படும் ஸோ இதே மாதிரி பல எபிசோட்ஸ் நம்ம வீடுகளில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தால் கார்டிசால் லெவலும் அதிகமாயிடும் இது குழந்தைகளோட ஆரோக்கியமான மூளை வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் மூளையோட சில முக்கியமான பாகங்களை டேமேஜும் பண்ணிடும் இதன் விளைவாக படிக்கிறதுலேயும் ஞாபக சக்தியிலையும் பிரச்சனை வரும் நோய் எதிர்பாற்றலும் குறையும் போன் டென்சிட்டி குறையும் இந்த லிஸ்ட் இதோட முடியலை அப்படியே போய்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் மன ரீதியான பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா லேர்னிங் குழந்தைங்க நம்ம கிட்ட இருந்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாங்க பார்த்து பார்த்து கற்றுக்குறாங்க ஸோ நம்மளை விட பலம் கம்மியாக இருக்கிறவங்கள அடிக்கலாம் திட்டலாம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி ஆயிடுது இது நாளைக்கு இதையே அவங்க அவங்க தம்பி தங்கச்சிக்கிட்டெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க அவங்க நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அவங்கள விட பலம் கம்மியானவங்களாக இருப்போம் யாருக்கு தெரியும் அன்னைக்கு இதே சீன் அப்படியே ரிவர்ஸ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த வகையிலையுமே நாம கோவத்தில் செய்கிறது அவங்களுக்கு நல்லதை செய்ய போகிறதும் இல்லை நல்ல விஷயங்களை சொல்லித்தர போகிறதும் இல்லை இப்படிதாங்க நாம பல நேரங்களில் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது செய்யறதாவும் அவங்கள ஒழுக்கப்படுத்துறதாவும் நினச்சி அவங்கள காயப்படுத்தோம் நமக்கே தெரியாம நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணிடுறோம் கண்ணுக்கே தெரியாத பாதிப்புகள் அடுத்த வாட்டி உங்க குழந்தைங்க பண்ணுறது எதாச்சும் உங்களை கோவப்படுத்துச்சுன்னா இதை கண்டிப்பா ஒரு முறை யோசிச்சு பாருங்க அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு நிறைய பாசிட்டிவான வழிகள் இருக்குது அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வரப்போற வீடியோவில் பார்க்கலாம் இந்த பதிவை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி